ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிள்ளைஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் வீட்டில் உக்காந்து கலக்கலான ஒரு டேஸ்டியான சிக்கன் கறி சாப்பிட்ணுன்னா எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெய் அப்புறம் இந்த ட்ரை கோகோனட் பேஸ்ட். ட்ரை கோகோனட் பேஸ்ட்டு கிடைக்கலன்னு பயப்படாதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்து போன தேங்காவை, காஞ்சி போனதை எடுத்து நீட்டாக அதை கழுவிட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஸ்ட் கிடைச்சிருக்கும். இது ஃபஸ்ட்டு, இது ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஹோல் கரம் மசாலா, இதில் பெப்பர் கூட சேர்த்துருக்கேன். இது வெறும் ஒரு தக்காளி தான், இதுவும் ஒரு வெங்காயம் தான், இது மூணு பச்சை மிளகாய். மற்ற பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இந்த கலக்கலான சிக்கன் கறிக்கு கலக்கிறது இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மேரினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கலக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சிக்கன் பீஸாக போட்டும் அதை கலக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் கலக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு கலக்கல் சிக்கன் கிடைக்கும். ஓகேவா, வாங்க கலக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோகோனட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஒரு கப் தான். இப்போ நான் பவுடர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜாஸ்தி தான் தேவைப்படும், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் நல்லாவே போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போடுறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் நம்மளோட இவர் இல்லைன்னா வேலையே நடக்காது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நல்லா பெருசாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட இந்த ஹோல் கரம் மசாலா, அப்புறம் 3 சில்லி, 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 ஜீரகம். இதுதான் ராணி மாதிரி இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபுட்டுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கறது இதுதான். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா இதை கலக்கணும். இப்போ நான் மெதுவாக நெய் போட்டுட்டே இருக்கேன், கலக்கிட்டே நெய் போட்டுட்டே இருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு கலக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நெய் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் இது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 அன் அவர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கியாச்சு. 1 பாட் சிக்கன் அப்படின்றனால இப்போ ஒரு நல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் எல்லாத்தையும் குக்கரில் போடலாம். இதில் பார்த்தீங்களா, தண்ணி 1 சொட்டு கூட ஊற்றக்கூடாது. சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும்ன்றனால இந்த குக்கரை மூடிட்டு நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ 2 விசில் வந்துச்சு, ப்ரெஷர் கூட போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம்.
எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா, நம்ம இல்லைன்னு பார்த்தாதுன்னு நினச்சோம். அந்த நெய் எல்லாம் அப்படியே கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம இதை மாட்டிக்கலாம். ஒரு சூப்பரான கலக்கல் சிக்கன், ஒன் பாட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே இல்லை, ஆனால் நம்மளுக்கு கரெக்டான அந்த கிரேவி சூப்பராக கிடச்சிருச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, முக்கியமாக இட்லி தோசை, பலாவ் கூட, பிளெயின் பலாவ் கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த சூப்பரான இந்த சிக்கன் கறியை நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட இந்த பலாவ் கூட என்ஜாய் பண்ண போகிறேன். அடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த பலாவெல்லாம் எப்படி செய்யணுன்றத நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான, நம்ம தண்ணியே இதில் சேர்க்கல, நெய் அப்புறம் இந்த இது அவ்வளோதான், ஆயில் கூட சேர்க்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். செம்மையான சூப்பரான ஒரு கலக்கல் சிக்கன் கறி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் பலாவ் கூட என்ஜாய் பண்ண போகிறோம். அடுத்த வாட்டி பலாவ் எப்படி செய்கிறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான இந்த மாதிரி ரியல் டிஷ்ஷஸ் உங்கள் வீடு தேடி வரும். இது அன்ரியல் கிடையாது, நாங்களாக தயார் பண்ணி செய்கிறது கிடையாது. ஒவ்வொரு டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி 10-20 வாட்டி சமைச்ச சாப்பாடை தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இது ரியல் டிஷ்ஷஸ், இதை நல்லா செய்ய நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.